நீங்க என்ன சொல்றீங்க வேணும் இன்னொருத்தர் கூட்டுறது வேணும்ன்றதெல்லாம் ஒரே வேலை நம்ம மசூர்தான் அவருடைய மனசாட்சியை கொஞ்சம் சுரண்டு விட்டு தூண்டி விடுறாரு அந்த வேலையை உள்ளாட்சி தேர்தலுக்கு நல்லா பண்ண முடியும் பட்டியலை கொண்டவருக்கு உங்க தலைவர்கிட்ட கேட்டா தான் உங்க விருப்பம் மனம் முழுமையடையும் சோசியல் மீடியாக்குன்னு ஒரு ஆளை போட்டுங்க குடுக்குறீங்களா அவங்க பேர் என்ன சந்தானலட்சுமி ஒரு நிமிஷம் ஆள் கொடுக்குறீங்க நீங்க ஒரு சோசியல் மீடியாக்குன்னு ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அவர் வேலை என்ன பத்திரிகையிலேயே செய்தி ஆகிற மாதிரி பண்ணீங்கன்னா நல்ல விஷயம் அவங்க இன்னைக்கு போய் நம்ம வார்டில் உள்ள மேல்நிலைக்குமா இல்லாததுனால உடனே மாநகராட்சி கமிஷனருக்கு போன் பண்ணாங்க நேரா போய் மனு கொடுத்தாங்க செஞ்சது தப்பு சுட்டிக்காட்டுறோம் திருத்திக்குது வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்தது தவறு என்பதை இப்போதும் கூட நாங்கள் ஒத்துக்கொள்ளும் அந்த சட்டங்கள் சரியானது தான் என்றுதான் இப்போதும் கூட அப்படித்தான் நினைக்கிறோம் எங்கள் பிரதமரும் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் வேளாண் சட்டங்களை பொறுத்தவரை அதை முழுமையாக புரிய வைக்கிற முயற்சியில இன்னும் அதில் கொஞ்சம் கால அவகாசம் தேவை என்பதனால நாங்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறோமே தவிர சட்டங்கள் தவறு என்பதனால அல்ல இதை வாய்ப்பாக பயன்படுத்தி காங்கிரஸ் மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக மாதிரி கட்சிகள் இந்த தேசத்தில் ஒரு பெரிய பிளவு மனப்பான்மையை உருவாக்குகிற போக்கில் இருக்கிறாங்கன்றதுனால விவசாயிகள் புரிந்து கொண்ட பிறகு இதே சட்டங்கள் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளும் திருத்தத்துடன் திரும்ப வரும் அதனால் விவசாயிகள் புரிந்து கொண்ட பிறகு இதே சட்டங்கள் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளும் திருத்தத்துடன் திரும்ப வரும் அதனால் விவசாயிகள் புரிந்து கொண்ட பிறகு இதே சட்டங்கள் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளும் திருத்தத்துடன் திரும்ப வரும் அதனுள்ளும் திருத்தத்துடன் திரும்ப வரும் அதனுள்ளும் திருத்தத்துடன் திரும்ப வரும் அதனுள்ளும் திருத்தத்துடன் திரும்ப வரும் அதனால் விவசாயிகள் புரிந்து கொண்ட பிறகு இதே சட்டங்கள் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளும் திருத்தத்துடன் திரும்ப வரும்